Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about GitHub Copilot and how to work on it. So, this is a developer's helpful code assistant tool. So, we will give suggestions. So, we will type suggestions. And the suggestions we will use. For example, flow, ID, maybe IntelliJ or Visual Studio. So, you code on the type and the context and the particular context of the நம்ம GitHub Copilot கொடுப்போம். அந்த காண்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி இது லேர்ன் பண்ணியிருக்கோம். நிறைய பப்ளிக் கோடை யூஸ் பண்ணி இந்த GitHub Copilot லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் OpenAI யூஸ் பண்ணி இந்த GitHub Copilot லேர்ன் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து நமக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும், ப்ரொவைட் சஜஷன்ஸ். இந்த சஜஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்து அந்த சஜஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த GitHub Copilot ஒரு சஜஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பேர் ப்ரோக்ராமர் மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நம்ம ரிப்பீட்டட் கோட்ஸை நம்ம எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் ஒரு பேசிக்கான ஃப்ளோ. இப்போ சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ GitHub Copilot சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம நான் சொன்ன மாதிரி இது ஒரு AI கோட் கம்ப்ளீஷன் டூல். இதை யார் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா GitHub OpenAI-யோட கொலாபரேஷன் மூலமாக இதை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு AI மாடலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டு ஹெல்ப் டெவலப்பர்ஸ். ஸோ தட் என்ன ஆகுனா ஆட்டோ சஜஷன்ஸ் ரியல் டைமில் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா IDEs-ல நம்மளால இதை இன்டெகிரேட் பண்ண ஒரு பிளக்இன் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்லையும் இதை யூஸ் பண்ண முடியும். என்ன ஆகும்னா ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் கோடை டைப் பண்ணுவாங்க. இந்த கோடை டைப் பண்ணும்போது இந்த காண்டெக்ஸ்ட்டை நம்ம கோபைலட்டுக்கு கொடுப்போம். அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ எந்த லைன்ஸை நம்ம கொடுக்கலாம், எந்த பிளாக் ஆஃப் கோடை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த சஜஷன்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் எடுத்தோம்னா அதை ஃபீட்பேக்காக யூஸ் பண்ணி அதை மாடலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி ட்ரெயின் ஆச்சு? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக்லி அவைலபிள் கோட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி தான் அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது காமன் கோடிங் பேட்டர்ன்ஸையும் பெஸ்ட் ப்ராக்டிஸையும் லேர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்ம சஜஷன்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த சஜஷன்ட்டை தன்னுடைய பிரைஸ் ப்ராக்டிஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கு பப்ளிக் கோட் யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற சஜஷன்ஸையும் யூஸ் பண்ணி அது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூடோ கோட் டு ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூடோ கோட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கோடு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் கொடுத்தாலும் அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கும். ஸோ அஸ் அ டெவலப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் சஜஷன்ஸை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த டூலுக்கான முக்கியமான கோல் என்ன பார்த்தீங்கன்னா டெவலப்பருடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி தான் இந்த கோபைலட் தன்னுடைய கோடிங் பேட்டர்ன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. லெவன்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது, இது ஒரு டெவலப்பர் அசிஸ்டன்ட் டூல் மட்டும்தான். இன்னும் நம்ம அந்த அளவுக்கு போகலை. இது ஒரு டெவலப்பர் அசிஸ்டன்ட் டூல் மட்டும்தான், இது டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பாய்.